நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 குஞ்சுகளுக்கு கிட்ட வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறுவுடை மற்றும் பெருவுடை குஞ்சுகள் ரெண்டுமே வந்து கலந்து வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வயது வந்து ஆகுது, சரிங்களா? ஸோ இளம் குஞ்சுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக வந்து இருக்குது. எந்த குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 குஞ்சுகள் மட்டும் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிறவிலே வந்து அப்படி தான் இருக்குது, சரிங்களா? ஸோ கரு கூடினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தான கரு கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த இளம் குஞ்சுகள் ரொம்ப வந்து வீக்காக இருக்குது. மற்ற குஞ்சுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான குஞ்சுகளாக வந்து இருக்குது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ ஒரு ஆக்டிவாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த இளம் குஞ்சுகளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரக்கத்தொங்க போட்டுட்டு நிற்கிறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எச்சம் வந்து கட்டிட்டு இறக்கிறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது இந்த இளம் குஞ்சுகளுக்கு. எல்லாமே வந்து ஒரு தரமான குஞ்சுகளாக வந்து பார்த்திங்கன்னா வளருது. ஸோ பாருங்கள், அதாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு தரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து முதல் நாள்லேருந்து வந்து பராமரிக்கிறது எப்படி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முதல் 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே லிக்சன் பவுடர் அல்லது டெட்ராசைக்ளின் பவுடர் வந்து கலந்து வந்து தண்ணியில் வந்து வைக்குவேன். ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீவனம், ஸோ நல்ல ஒரு தீவனம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அரிசி, அதாவது வந்து நொய் அரிசி தான் வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கம்பு, அதுக்கப்புறமா இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து கம்பெனி ஃபீடு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இளம் குஞ்சுகளும் நல்லா வந்து சாப்பிடுது, அந்த ஒரு க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி நான் இதை வந்து முதல் நாள்லேருந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்பைக்கும் இப்பைக்கும் பார்த்திங்கனாலே அந்த வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு ஒரு 4-5 நாள்லேருந்து அதாவது வந்து லிவர் டானிக் வந்து கலந்து வந்து வைப்பேன். லிவர் டானிக் கலந்து வைக்கிறதுனால தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிடும். கோழி குஞ்சுகள் சாப்பிடக்கூடிய தீவனமும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஒரு ஜீரணமாகி இளம் குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவாக வந்து இருக்கும். நல்ல ஒரு தீவனம் சாப்பிட்றோம், நல்ல தீவனம் சாப்பிட தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய க்ரோத் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தெரியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரூடிங் மெத்தட், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து 15 நாளைக்கு ப்ரூடிங் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். 15 நாள்ன்றது 20 நாள் கூட வந்து நீங்கள் வந்து போடலாம், தப்பே வந்து கிடையாது. ஏன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மழைக்காலம், அதுக்கப்புறமா வந்து பனிக்காலம். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா குளிர் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர முடியல, அந்த மாதிரியான ஒரு வெப்பம், அதாவது வந்து குளிர் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம போதுமான வெப்பம் வந்து இளம் குஞ்சுகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து அதை வந்து நம்ம 100% வந்து காப்பாற்ற முடியும். பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிக்சன் பவுடர் வந்து கலந்து வந்து தண்ணியில் வந்து வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்து வராது, எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது. ஸோ ஆக்டிவாக வந்து இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா நோய் வராதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ணிடணும், சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நோயே வந்து வராமல் வந்து வளர்க்க முடியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த இளம் குஞ்சையோ அல்லது பெரிய கோழியோ வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். ஒரு கோழிக்கு 2 கோழிக்கு வந்தால் வந்து நாம் ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். இதுவே நம்ம ஃபன்ன ஃபுல்லாக ஒரு 100 கோழிக்கு 200 கோழிக்கு வந்துடுச்சுன்னா ஸோ அதை வந்து நாம் காப்பாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம், காப்பாற்ற முடியாது, வாய்ப்பே வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோய் வராமல் வளர்க்கணும், சரிங்களா? இதுக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் வந்து போடல, மருந்தும் எந்த ஒரு மருந்தும் வந்து கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மாத வயதில் வந்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன், லசோட்டை தான் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு மருந்தும் வந்து கொடுக்கல. பாருங்கள், மருந்து கலந்த தண்ணி தான் இது, எல்லா குஞ்சுகளுமே வந்து பார்த்திங்கன்னா குடிக்குது.